ஊர்ல வந்து காஃபி வந்து $5, ஒயின் வந்து $10. அப்ப இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, யார் கூட இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ வருங்கால பைலட் கூட இருக்கேன், குட்டி பைலட். இவங்களுக்கு வந்து கோஷுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசையா, அதனால வந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஹண்டர் வேலி போற வழியில வந்து ஒரு ஃபிளைட் ஸ்கூல் இருக்கு. இங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரியாது. சரி, சும்மா குட்டி குட்டி ஃபிளைட்ஸ், இந்த ஜெட் மாதிரி சின்னதா நிறுத்தி வச்சிருக்காங்க, ஹெலிகாப்டர்லாம் இருக்கு, சும்மா பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். இது உள்ள வந்து குட்டி குட்டி பிளேன் நிறைய நிக்குது, அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் நிக்குது, அதுல பறக்க போறாங்க. இப்ப பாருங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து பறக்க போறாங்க ஆளுங்க. ஆக்சுவலி இது வந்து பெர் பர்சனுக்கு வந்து இதுல வந்து $60 தான், $60 $3000. சும்மா இந்த ஹண்டர் வேலின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, இதை மட்டும் சுத்தி காமிச்சிட்டு வந்து விட்டுருவாங்க மறுபடியும் இதே இடத்துல. அங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு தூரமா, இப்ப இந்த ஹெலிகாப்டர் பறக்க போகுது. இங்க நிறைய குட்டி குட்டி பிளைட் வந்து நிறைய நின்றுட்டு இருக்கு, அந்த சைட்ல எல்லாம் ரொம்ப தூரத்துல எல்லாம் கூட நிக்குது. ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ. வாவ், ஃபேன் சுத்துது. காத்து வருமா இப்போ? காத்து நல்லா வருது. என்னப்பா டோர் மோடல, டோர் க்ளோஸ் பண்ணுங்கப்பா. மறந்துட்டாரோ டோர் க்ளோஸ் பண்றதுக்கு, நல்லா காத்து வருதுல. அங்க ஒரு பிளேன் வந்து மூவ் ஆகுது பாருல, அந்த ஷெட்யூல எனக்கு தெரிஞ்ச அந்த பிளேன் செய்யற ஷெடோ. குட்டி குட்டி பிளேனா இல்ல, இதெல்லாம் குட்டி குட்டி பிளேனா. அது அங்கெல்லாம் இருக்கு பாரு, அங்கெல்லாம் நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் வந்து குட்டி பிளேன். ஏ ஃபோர்ஸ் இங்க இல்லையே, அந்த மாதிரி தான் இருக்கு ஏ ஃபோர்ஸ் இங்க இருக்குல்ல. வா, நல்லா காத்து வருது, ஃப்ரீ ஃபேன். அங்க ஒரு பிளேன் பறக்குது பாருங்க. வா, தும்பி மாதிரி இருக்குல்ல, தும்பி மாதிரி இருக்குல்ல கொஷு. இந்த பிளேன் பறக்கும் போது பறக்க போகுது. சூப்பர், இப்ப பறக்க போகுது பாரு, எவ்வளவு ஃபாஸ்டா சுத்துது ஃபேன்ல. இங்கேயும் ஒரு குட்டி பிளேன் நிற்குது, இது வந்து இந்த மாதிரி ரைடுக்காக தான் நினைக்கிறேன். இந்த டைம் நாங்கள் வந்து இந்த ரைடில் போகல, இந்த ஃப்ளைட்டில் போகல நாங்கள். ஸோ பிளான் பண்ணாமல் வந்தது, இங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. போகிற வழியில் வந்து சும்மா வந்து இங்கே ஹண்டர் வேலி இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஃப்ளைட் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு வந்து $60 தான். நாங்கள் பிளான் பண்ணி வந்தால் வராததால் நாங்கள் இன்றைக்கி போகல, இன்னொரு நாள் இதுக்குன்னே வர்றோம். இருந்தாலும் எனக்கு பயம், பட் கோஷு வந்து போகணும்னு சொல்லிட்டுருக்கா, அதுக்காகவே இன்னொரு நாள் நாங்கள் வருவோம்.
ஸோ வந்து அந்த ஹெலிகாப்டர் எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த அப்படியே பறந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல. அதுக்கு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம், வேறு ஸ்பாட்டில் மீட் பண்ணலாம். பை பை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $60 போட்டிருக்காங்க பெர் பர்சனுக்கு, பட் இந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சா இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா $100 தான் பெர் பர்சனுக்கு, 10 minutes ரைடு. ஹண்டர் வேலியில் உள்ள ஒரு பாப்புலரான வைனரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நான் இதுவரைக்கும் வந்தது கிடையாது, எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, உள்ள போய் தான் பார்க்கணும். இப்போ சந்துரு பார்த்தீங்கன்னா வைனை குடிச்சு இங்கேயே ஃப்ளாட் ஆக போகிறாரு. ஆமாம் தான், ஆமாவா, எப்படி இருக்கேன்னா டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். டேஸ்ட் பண்ணதில்லை, நீ டேஸ்ட் பண்ணால தான் இருக்கேன். ஆமாம், இன்றைக்கி ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம், பட் அது ஆல்கஹாலிக்காக இல்லைன்னா டேஸ்ட் பண்ணுவோம் லைட்டாக, பட் ஆல்கஹாலிக்காக இருந்தால் டேஸ்ட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நிறைய வந்து ஒயின் செடி, நம்ம ஒயின் அந்த இது இருக்குது, தோட்டம் நிறைய இருக்குது, என்னது திராட்சை தோட்டம் நிறைய இருக்குது. பட் இப்போ வந்து சீசன் இல்லை, அதனால் வந்து சீசன் இல்லாத டைமில் வந்து சின்ன சின்னதாக இருக்குது செடி. சீசன் இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து நம்ம பார்க்கலாம் ஒயின் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் வேலியில் உள்ள ஒரு ஃபேமஸான வைனரி தான். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. ஸோ கோஷ சொல்வா. தி போர்ட் சொல்லா இதுக்கு பேர், எனக்கு தெரியாது. அந்த பில்டிங்கில் இருக்க பாருங்க பேர். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இவ்வளோ பெருசாக ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. இப்போ சீசன் இல்லை, அதனால் வந்து திராட்சை இருக்காது, ஒரு சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது. சீசன் வரும்போது, சீசன் இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறோம். இப்போ வந்து இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க இந்த இந்த உள்ளே போகிறதுக்கு இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வைனரிக்குள்ளே போக போகிறோம். இங்கே வந்து டேஸ்டிங்க்கு வந்து ஒயின் கொடுப்பாங்க, லிட்டில் ஆல்கஹால் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, பார்த்துட்டு தான் அப்படி இல்லைன்னா நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். யார் குடிக்க போகிறான்னு தெரியாது, 6 பேருக்கு உள்ள பெர்மிஷன் கிடச்சிருக்கு, போக போகிறோம். ஏன்னா வந்து இப்போ லிமிட்டட் பர்சன்ஸ் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க இப்போ கோவிட் சுச்சுவேஷன் இல்லையா, அதனால். ஸோ யார் போகிறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஷனில் இருக்கோம், இத்தனை பேர் வந்திருக்கிறதால. ஸோ 6 பேரை தான் அலோவ் பண்ணுவாங்களாம், கண்டிப்பாக நான் போக போகிறேன், நான் தானே உங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதனால் நான் போக போகிறேன், பார்க்கலாம், அவங்க டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். அங்கே 4 பேர் உட்கார்றது தான், இது லிட்ரலி ஒரு பார் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸில் வந்து டேஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க, நமக்கு தேவைனா வந்து காசு போட்டு வாங்கிக்கலாம். இந்த டேஸ்டிங் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஒயின்ஸ் வச்சுருக்காங்க, ரெட் ஒயின் இருக்குது, அதுக்கப்புறம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இங்கே கலர் கலராக நம்ம வச்சுருக்காங்க, பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் 2017 நல்ல பழசான ஒயின்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே. இந்த கிளாஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒயின் கிளாஸு செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம நார்மலாக ஜூஸ் எதனா போட்டு சாப்பிட்லாம் இல்லை. இது 10 இயர்ஸ் ஓல்டா இந்த ஒயின், இதுவும் வந்து ரெட் ஒயின் தான். இந்த பாட்டில் எவ்வளோ அழகாக ஸ்லீக்காக இருக்குல்ல, இவ்வளோ சூப்பராக ஸ்லீக்காக வச்சுருக்காங்கல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து 2013 இருக்குது, 2017 இருக்குது, 10 இயர்ஸ் ஓல்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே இருக்குது, பட் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியாது ஒயினை பற்றி. இங்கே நிறைய பேர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து இங்கே காமன், புரியுதுங்களா. இதெல்லாம் வந்து ஐயோ இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இங்கே யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒரு சில ஒரு 2% தான் இங்கே சாப்பிடாம இருப்பாங்க இந்த ஊரில், அதுக்கு மேலே எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒயின் சாப்பிடுவாங்க, ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்து இந்த குக்கிங் யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒயினோட பேரல் பேரலாக நிறைய வச்சுருக்காங்க, இது உள்ளே இருக்கா இல்லையான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா எதுவும் ஒயின் கண்ட்ரி ஆலிவ்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. இது இது பார்த்தீங்கன்னா
ரியலி ஸ்டஃப்டு ஆலிவா, இது ரெண்டுமே. அப்புறம் வந்து நம்ம ஊரில் வந்து ஒயின்காக தொட்டுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து ஒயின்காக ஒயின் உள்ளே வந்து இந்த ஆலிவ்ஸ்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆலிவ்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆலிவ் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒயின்க்கு ஆலிவ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஒயின் கூட சேர்த்து சாப்பிட்றது. அப்புறம் இந்த சைடில் கூட பாருங்கள், எதோ வச்சுருக்காங்க, ஆலிவ் தான் இதுவும், ஆலிவோட ப்ராடக்ட் தான் இதுவும். இந்த குட்டி ஜார் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரா ஹனி வச்சுருக்காங்க. ரா ஹனி மீன்ஸ் வந்து அந்த அப்படியே வந்து அந்த தேன் வந்து அப்படியே கூடலேருந்து எடுக்கிற அது. இதில் வந்து ஒன்றும் ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது அப்படியே ராவாக இருக்கும். இங்கே வந்து சம் மெடிசனலுக்காக இந்த ரா ஹனி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு சீசனில் வந்து ஒரு ஃபீவர் வரும், ஹே ஃபீவர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்கு வந்து எல்லோரும் நம்பர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரா ஹனி குடித்தா வந்து அந்த ஹே ஃபீவர் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்புகிறாங்க. அதனால் அதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு நாள் வந்து ஹனி கல்டிவேஷனுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஹனி காமிக்கிறேன், எப்படி அங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரா ஹனி கூட நம்ம வாங்கிட்டு வரலாம். எல்லா ஒயின் பேரல்லையும் வந்து எல்லா கண்ட்ரியோட லாங்குவேஜும் எழுதியிருக்காங்க, நிறைய லாங்குவேஜஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ், வரவேற்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நீங்களாம் இந்த மாதிரி தமிழ் வேர்ட்ஸ் பார்க்கணுன்னா ரொம்ப அபூர்வம். ஏன்னா ஆஸ்திரேலியா போன்ற ஒரு இடத்துல வந்து தமிழ் வார்த்தை அப்படின்னு பார்க்கணும்னா ரொம்ப அபூர்வம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, தமிழ்லாம் கூட எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மாதிரியே வந்து நிறைய லாங்குவேஜஸில் எழுதியிருக்காங்க, பட் எந்த லாங்குவேஜ் எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வெல்கம்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்லையும் எழுதியிருக்காங்க போல், கரெக்டாக அது தெரியல. ஏன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, தமிழில் எழுதியிருக்காங்க, அது மட்டும் தெரியுது, வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் எங்களுக்கு தெரியல. இங்கே வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க, இதில் நிறைய பாட்டில்ஸ், ஒயின் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா $10 தான் இது. இந்த ஊரில் வந்து காஃபி வந்து $5, ஒயின் வந்து $10. அப்போ கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு டீ வாங்க போனோன்னா ஒரு டீ ஒரு 5 ரூபா இருந்துச்சுன்னா, நம்ம ஆல்கஹால் வாங்குறது அது ஒயின் வாங்குறது ஒரு 500 ரூபா இருக்கும். எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப ஈக்குவல் டு டீ விலை தான் இங்கே. அதனால் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒயின் ப்ரிப்பரேஷனுக்கான மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகலை, ஏன்னா நிறைய துரு பிடிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். நிறைய ஒயின் பேரலில் வந்து நிறைய ஒயின் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல சீப்பஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நல்ல ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் எல்லா ஒயின் இங்கே கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி தான், ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது வாங்கிட்டு போகலாம், அப்படி தான் இருக்குங்க. இங்கே வந்து ஒயினை வந்து ரெடி பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே வரும்போது என்ட்ரன்ஸில் வந்து நம்ம கார்டு நம்ம கிட்டேருந்து வந்து பேங்க் கார்டு வந்து அந்த இது வாங்கிக்கிறோம், ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நம்ம இங்கே வந்துட்டு நம்ம பே பண்ணாமல் கூட அப்படியே போயிடலாம், அவங்க அப்படியே பிடிச்சிப்பாங்க, நம்ம வந்து இங்கே பே பண்ணிட்டு போனோன்னு. ஏன்னா வந்து நல்லா எப்படி சொல்கிறது, மட்டையாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா போதையில் பே பண்ண ஆள் இருக்க மாட்டாங்களா, அதனால் வந்து இவங்க உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரன்ஸில் வரும்போதே வந்து அவங்க கார்டை வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு தான் உள்ளே விடுறாங்க. டேஸ்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக இருக்கட்டும், உள்ளே போனாலே நீங்கள் கார்டு கொடுத்துட்டு அந்த கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி வந்து இங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல ஒரு டெக்னாலஜியில் இங்கே. ஸோ நாங்கள் ஆக்சுவலி உள்ளே வந்ததே எதுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மாதிரி இருக்கும், எப்படி செய்கிறாங்க ஒயின் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி காட்டுவாங்கன்னு நினச்சிதான் நாங்கள் உள்ளே வந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். பட் பார்த்தா இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி தான் இருக்குது, டேஸ்டிங் கொடுக்குறாங்க, அது பிடிச்சதுன்னா நம்ம வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசு, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி கூட பார்த்தது கிடையாது. அது ஸ்மெல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உள்ளே வந்து வந்து பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க குட்டி குட்டியா அழகா இருக்கு. இது ஒன்று பார்த்தீங்கன்னா $4.5 தான். ரெண்டு பெட் உள்ள கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க, ரெண்டுமே வந்து ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு, வேற வேற கலர்ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஒரு ஒரு ஆளையே வந்து வளர்த்துடலாம், அந்த அந்த ஒரு ஆளை வளர்க்குற அளவுக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு பெட்டுக்கு. ஆ, இதெல்லாம் தட்டி விட்டுறாது, அது எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு பாரு, இது பாரு எவ்வளோ லொல்லு பண்ணுது, இது அது பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆளாட்டுது இது. ஆ, You are too naughty.
பாய் 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 பாய். எப்படி கடிக்குது பாபாய். இங்க பாத்தீங்கன்னா வைன் குடிக்கிறது ரொம்ப காமன் இந்த ஊர்ல. இப்ப வரும்போது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு வரவங்களை வந்து செக் பண்ணாங்க, ஆல்கஹால் எதனா வந்து கன்சியூம் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாங் வீக்கெண்டு அதுக்கப்புறம் லீவ் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் மோஸ்ட்லி வந்து நிறைய இங்க செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதனா வந்து கன்சியூம் பண்ணிட்டு வந்திருந்தா லைசன்ஸ்ல வந்து டிமெரிட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் வந்து கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைன் கூட போடுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு லிமிட் வச்சிருக்காங்க, அந்த லிமிட்க்கு மேல ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் பண்ணும்போது அப்போதான் ஃபைன் போடுவாங்க. அந்த லிமிட்க்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபைன் போட மாட்டாங்க. நார்மலாகவே வந்து ஒரு சர்டன் லிமிட் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோடு இருக்கு. அதுக்கு மேலே குடிச்சாதான் வந்து இங்கே ஃபைனும் அந்த டிமெரிட் பாயிண்ட்ஸும் வந்து பிடிப்பாங்க. ஸோ லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 13 பாயிண்ட்ஸும் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷம் 6 மாதம் இல்லைனா 1 வருஷம் நம்ம வந்து ஓட்ட முடியாது. மறுபடியும் அது அந்த டிமெரிட் பாயிண்ட்ஸ் வந்து ரினியூவல் ஆகிற வரைக்கும் மறுபடியும் ஓட்ட முடியாது. அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது, எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, சும்மா நான் ஓவரில் தான் சொல்லியிருக்கேன். எந்த வண்டியும் ஓட்ட முடியாது, பைக்காக இருந்தாலும் பைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கும் யூஸ் பண்ண முடியாது, காரையும் யூஸ் பண்ண முடியாது. மறுபடியும் வந்து அந்த டிமெரிட் பாயிண்ட்ஸ் ரினுவல் ஆகும் ஒரு சர்டன் லிமிட்ல. ஒரு 1 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம், அவங்க செய்கிற அந்த கிரைமை பொறுத்து இருக்கு அது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் ரினியூ ஆச்சுனா மட்டும்தான் அவங்க வந்து காரை தொட முடியும், பைக்கையும் தொட முடியும், அது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் இந்த வைனரியோட நேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யாருமே என்ன வந்து திட்டாதீங்க, நாங்கள் ஜஸ்ட் வந்து வேற ஒரு இமேஜினேஷன்லாம் நாங்கள் உள்ள வந்துட்டோம், பட் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சரி எனிவே வந்துட்டோம், சரி ஜஸ்ட் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொன்னோம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தோட்டத்தில் நிற்கிறேன். இங்கே ரொம்ப பெரிய திராட்சை தோட்டம் இருக்குது. இப்போ தான் வந்து பூ வர ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த திராட்சை தோட்டத்தில். எப்போ வந்து இது காய் வரும்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா இந்த வைனரிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த திராட்சை தோட்டம். ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது, ஒரே கிராஜுவலாக வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது நல்லா வந்து யார் வேணாலும் போயிட்டு அப்படியே வரலாம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த திராட்சை கொடியில் வந்து இது கொடியா செடியா எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் வந்து திராட்சை கொடி தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் இங்கே பார்த்தா ஒரு மரம் மாதிரியாக இருக்குது. நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது, கனமாக இவ்வளோ கனமாக இருக்குது இதோட ஸ்டெம்ப்பு வந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக வந்து இது பூவா இல்லை காயான்னு தெரியல, பூ மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் அது பூத்து அதுக்கப்புறம் காய் வரும்னு நினைக்கிறேன். நல்லா க்ரீன் க்ரீனாக இருக்குது, நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக இருக்குது. இது ஆக்சுவலி பூ தான் நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய கொத்து கொத்தாக வந்திருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குது பாருங்கள், திராட்சை தோட்டம். இங்கே எல்லாத்துலேயும் வந்து அதே சைஸ் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்குது. செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த திராட்சை தோட்டம். ஏன் நானும் இது வரைக்கும் வந்து திராட்சை தோட்டம் வந்து நேரில் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த இதில் வந்து அந்த பழம் வரது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதை தான் ட்ரை பண்ணணும். இப்போ தான் காய் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் 2-3 மாதம் வந்தால் பழம் வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு கண்ட்ரி சைடு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். இங்கே எதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கங்காரு பார்க்கறதுக்கான ஒரு வேட்டையில் வந்திருக்கோம். இது வரைக்கும் கங்காரு தேடிட்டே இருந்தோம், ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ். நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய வயல் வச்சு ஆடு மாடுலாம் வச்சு ஒரு குளம் வச்சு தனியாக வளர்த்துட்டு இருப்பாங்களா, அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. அங்கே ஒரு குளம் இருக்குது, அப்புறம் நிறைய ஆடு மாடுலாம் வச்சுருக்காங்க, வீடுங்கள்லாம் வந்து தனித்தனியாக வீடு இருக்குது. நம்ம ஊர்லலாம் கிராமத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணுறாங்க. இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையுமே இருக்காது, ரொம்ப தூரமாக போகணும், பட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல காற்று, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வந்து பச்சை பசேல்னு இருக்கு.